வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எந்த கூட்டத்திலும் முதன்மை பதவியை பெற விரும்புபவர்கள், சிங்கத்தை போன்ற நடையும் குரலும் கர்ஜிப்பும் உடையவர்கள், அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள், இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது, குரு எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு பயிற்சியாகி அமரப்போகிறார், அதை பார்ப்போம். இதுவரை உங்களுக்கு ஆறாம் வீடான மகரத்தில் அமர்ந்து ஏராளமான தொல்லைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 7ஆம் வீட்டுக்கு நகர்வது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பொதுவாக குரு வந்து 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி இடங்களில் அமரும்போது நல்ல பலன்களை வாரி வழங்கி விடுவார். உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். இதனால் என்ன நடக்கும்? மனம் தெளிவாகும். இந்த வியாழ நோக்கம் குரு பலன் வந்துடுதுன்னு சொல்லலாம். இந்த கல்யாண வயதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகிவிடும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாம் அதிகமாக கிடைக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்களாம் கூட இப்பொழுது உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். புது உறவு என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரிவு ஏதாவது இருந்தால் அது எல்லாம் இப்பொழுது நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீண்ட காலத்துக்கு பின் விரும்பிய ஊர்களுக்கு சென்று நீங்கள் தரிசனங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். குரு பகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால், அதாவது 11ஆம் இடத்தை பார்ப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சகோதர உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் ஏதாவது உங்களுக்கு வருத்தங்கள் இருந்தால் அது எல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும். ஆடை ஆபரணங்கள், தங்க நகைகளை வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நேரம் இது. அதேபோல் வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். பேச்சில் இனிமை, நடையில் ஒரு நளினம், இது எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக பதவி பட்டம் உண்டு, ஊர் மரியாதை கிடைக்கும். திருவிழாக்களில் மாலை மரியாதை என்று பலதும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை இருந்த நிலை மாறி அதிசயமான மனிதராக பிறருக்கு தெரியக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். இப்பொழுது குரு பகவானின் சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் வசதிகள் கூடும். வீட்டை பெரிதாக்கிக் கொள்வீர்கள். வங்கி கடன் அடையும் அல்லது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். சொத்துக்களை நல்ல விலைக்கு வாங்கி விற்க முற்படுவீர்கள். அடுத்து சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். திட்டங்கள் தீட்டி அதன் மூலம் பல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். முக்கிய முடிவுகளை எல்லாம் துணிந்தெடுத்து விடுவீர்கள். பிற மொழி பேசுபவர்களால் நன்மைகள் ஏற்படும். வழக்கு ஏதாவது உங்கள் பெயரில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கூட கிடைத்துவிடும். அடுத்து குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத பண வரவு உண்டாகும். சொத்து வாங்குவது விற்பதில் இருந்த தேக்க நிலை மாறும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற அலைச்சலை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டி வரும். அதிகப்படியான செலவுகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கர்ப்பிணிகளாக இருப்பவர்கள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் திடீர் பயணங்கள், பயணங்களால் செலவு, செலவுக்கேற்ற வருமானம், இது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுதும் எங்களுடன் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.